கடந்த 2019 ஆண்டில் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 178,000 சிறு குறு விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த 2019 ஆண்டு மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 178,000 சிறு குறு விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தில் வருடத்திற்கு 6,000 ரூபாய் வீதம், 3 தவணைகளாக 4 மாதத்திற்கு 1 முறை 2,000 ரூபாய் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் வாங்குவதற்கு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இத்திட்டம் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டத்தின் வேளாண்மை இன இயக்குனர் வேலாயுதம் கூறும் பொழுது, ஆண்டுக்கு 3 முறை 4 மாதங்களுக்கு 1 முறை 2,000 ரூபாய் வீதம் விவசாயிகள் இடுபொருட்கள் வாங்குவதற்கு உதவிகரமாக மத்திய அரசினால் இந்த ரூபாய் வழங்க விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பிஎம் கிசான் திட்டத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் இந்த தொகையானது மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்த பயனாளிகள் கூறும்பொழுது, 2 ஏக்கர் நிலம் இருக்கு. இதில் கிசான் இதுக்கு நம்ம சென்ட்ரல்லேருந்து நம்ம மோடி சார் அவர் வருஷத்துக்கு ஒரு 6,000 ரூபாய் கொடுக்காரு. அதை 3 முறையாக பிரித்து 2,000 ரூபாய் 2,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கே போட்டு அவர் அனுப்பி நீங்களே டைரெக்டாக போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த பயிர்த்த பணத்தை எடுத்து நம்ம ஒரு விதை வாங்குறதோ ஒரு மருந்து வாங்குறதோ நாற்று நடுறதுக்கு இதெல்லாம் நமக்கு உபயோகமாகுது. அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த நிலத்தை கொண்டு ரொம்ப கஷ்ட காலத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் போகத்துக்கு 2,000 ரூபாய் போடுறாரு, வருஷத்துக்கு 6,000 போடுறாரு. அந்த 6,000 போடுறதால மக்களுக்கு வந்து நல்ல பயனாக இருக்குது. நம்முடைய பாரத பிரதமர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும். ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் மா. சுமன்.